திருவாளர் பஞ்சாங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேடம் சொன்னாங்க, ஒரு 12 நாள் ஷூட்டிங் பண்ணேன், 1 கோடி ரூபா லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 4 வருஷமாக எனக்கு தெரியும், நான் சொன்னேன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களை மாதிரி கொஞ்சம் கேட்டுக்குங்க அப்படின்னேன். அந்த ஒரு புது பையன் டைரக்டர்ன்னு சொல்லிட்டு இவங்களை எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி கதை 1 வருஷமாக சொல்லி ஷூட்டிங் போயிட்டாங்க. ஷூட்டிங் போக பூஜை நாளைக்குன்னா இன்றைக்கி நைட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நாளைக்கு பூஜை வந்துருங்க அப்படின்ட்டு. நானும் ஆர்வகுமார் சாரம் போனோம். ஷூட்டிங் வந்து ஒரு கோயிலில் ஷாட்டு, பஸ் ஷாட்டு. ஆனால் கேமரா கிரெயினில் வச்சு அங்கே ஒரு ரோட்டில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க கேமராவை. அங்கே வச்சு வருதான் ஒரு ஷாட்டு. சொன்னேன் இந்த பாயிண்ட் அக்ரிமெண்ட் போட்டிங்களான்னு கேட்டேன். இல்லையே நீ போடலையே, நாங்கள் முதல்ல அக்ரிமெண்ட் போடுங்க, நாளைக்கு ரொம்ப பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னேன். அவங்க அக்ரிமெண்ட் கேட்டால் அக்ரிமெண்ட் தரமாட்டேன்ட்டான், உடனே ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு பேர் தெரியாது, சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறமா அக்ரிமெண்ட்டு சாயங்காலமாக போடலை. அன்றைக்கி ஷூட்டிங் பிரேக்னோடனே அடுத்த நாள் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தான். அந்த அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்த கூட அவன் இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி எழுதிட்டு அந்த படத்தை பற்றி ஒரு 12 நாள் ஷூட்டிங் போனாங்க. ஏன்னா அந்த பையன் சொல்லியிருக்கான், ஜாகவர்த்தங்கத்துக்கு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்க எனக்கு அவனுக்கு முன்னாடி இவங்க பழக்கான எனக்கு சொல்லலை, அதான் விதி. பஞ்சாங்கம் சொன்னாங்க இல்லையா, அதான் விதி. சொல்ல வேலை ஒரு நாள் வந்து கண்ணெல்லாம் கலங்கி ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் தான் என்ன ஹெல்ப் பண்ணான்ட்டு. என்ன அப்படின்னா ஒரு மேட்ரு சொல்கிறாங்க, சம்மந்தப்பட்ட ஹீரோக்கிட்ட போய் பேசுகிறோம், அவர் வந்து இல்லை அவன் டைரக்டராக இருந்தால் தான் பண்ணுவேங்கிறாரு, இல்லை பணம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. சரி, இவங்க வந்து உண்மையில் இரும்பு மனுஷனு தான் சொல்லுவாங்கள, நான் படம் பண்ணுவேன், யார் தட்டாலும் சரி நான் பண்ணுவேன்னு அந்த ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. நான் கூட நினச்சி எப்படிங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு எத்தனை கோடி லாஸ் ஆனால் நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜேந்திர சார் நான் சொல்லிவிட்டேன், அவரை கூட வச்சுங்க, அவர் எஸ்ஏ சந்தர் சார்ட்ட நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் தனியாக பண்ணியிருக்காரு, கூட வச்சுங்க. அப்புறம் அவரை கூட வச்சு கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 90 நாளைக்குள்ளே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு அதிகமாக கைத்தட்டலாம், ஏன்னா அவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4000 பசங்க படிக்கிறாங்க ஸ்கூலில். நான் ஒரு 3 வாட்டி ஃபங்க்ஷன் போயிருக்கேன். இவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு டீச்சர்ஸே கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க இங்கே வந்து சொன்னாங்க, நாங்கள் பாடம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சினிமா அப்படி தான், நிறையா பேர் வந்து நல்ல விதமாக நடித்து உள்ளே வருவாங்க, ஆனால் உள்ளே வந்தவரை இவங்களை ஏமாற்றுவாங்க. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், கேட்கல, இப்பவும் கேட்கல, டீச்சர்ல இப்பவும் கேட்கல. ஆனால் நான் சொன்னேன், திருப்பி சொன்னேன், நீங்கள் கேளுங்க, ஏன்னா நாங்கள் 47 வருஷமாக சினிமாவில் இருக்கோம், கேட்டு பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். இவ்வளோ என்ன, நாங்கள் இங்கே சொல்கிறத கேட்டதா ஒரு 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா மிச்சம் ஆயிருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு பணம் ஒரு பொருட்டு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் போயிடுவேன்னா சொல்லாதீங்க, இங்கே இருங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்களா, பெப்சியில் உள்ள தொழிலாளர்கள் சாப்பிட்டாங்கன்னு, அந்த சாப்பாடு போட்ட அது உங்களை காப்பாற்றும், அந்த வயிறு எல்லாம் உங்களை வாழ்த்தும். யார் ஏமாத்தினாலும் சரி உங்களை வாழ்த்தும், நீங்கள் கவலையப்படாதீங்க. சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரும் தெய்வ பக்தி மிக்கவர்கள், அவங்க வந்து சாமி கும்பிடுறது உங்களை வேண்டுவாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. நிச்சயமாக நானும் வேண்டுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து போயிடுறேன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு ஜெர்மன்லலாம் ஸ்கூல் இருக்குது, அதனால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும், பணம் எடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ என்ன, ஒருத்தர் 18 வாட்டி போராடினார், வந்து வந்து தோற்று போனார் கஜினி முகமது, அதுக்கப்புறம் ஜெயிச்சார்ல. அது மாதிரி நீங்கள்லாம் வந்து போகாதீங்க, நீங்கள் இருங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருங்க. ஏன்னா இப்போ ஹீரோ சொன்னார், யாருக்குமே வந்து பணம் பேலன்ஸ் இல்லை, அன்னன்னைக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னார். அது மாதிரி சில ப்ரொடியூசர் தான் இருக்காங்க, அதில் நீங்களும் ஒருத்தர். அது வந்து யாரும் உங்களை போங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், கூடவே இருங்க. குல்ஜெந்தி சார் அதான் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க நீங்கள் படிக்கும்போது அவர் டான்ஸ் ஆகிட்டார் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவர் பயந்துட்டார், இல்லை இல்லை நான் 9 வயசுலேயே வந்துட்டேன் அதை சொல்கிறாங்க அப்படின்னாரு. ஏன்னா அது அதுக்குள்ளே பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. அதனால் இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ உங்கள் வார்த்தையை நம்பி கதை உலகின் இந்திய நில உலக மன்னன் பாக்யராஜ் சார் அவர்கள், அவர் வந்து வாழ்த்த வந்திருக்காரு. அவர் வந்து வாழ்த்த வந்தது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி, அது நீங்களும் சொன்னீங்க நானும் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஈஸியாக வர மாட்டார், வர்றாருன்னா அது வந்து அவர் எல்லாம் கேட்டு தான் வருவார். அது உங்களை பற்றி கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சப்பறம் தான் வந்திருக்காரு. நான் எம்ஜிஆர் அவர் தன்னோட வாரிசுன்னு சொன்னவர் இல்லையா, அப்போ எம்ஜிஆர் மாதிரி அவரும் அதை கேட்டு தெரிஞ்சு வந்திருக்காரு. நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றி, கண்டிப்பாக வெற்றி கிடையாது, கவலைப்படாதீங்க. ஆரி சார் அவர் எங்கே இருந்தாலும் சரி கூப்பிட்ட உடனே அவர் வந்திருக்காரு. அதை இன்றைக்கி காலையில் யாருமே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக படுவாங்க. நானும் அவங்கள்ட்ட சொன்னேன், காலையில் வைக்காதீங்கன்னு தான் சொன்னவங்கள. இருந்தாலும் நீங்கள் வீம்பு பிடிப்பீங்களே, மலர்விழி அக்கா அவர்கள் வீம்புல, அதனால காலையில் வச்சுட்டீங்க. இப்படி எல்லோரும் ஏதோ ஒரு வேலை விட்டு தான் வந்திருப்போம். இது மாதிரி காதல் சுகுமார், அப்புறம் இப்போ டைரக்டர் திம்பு பிடிச்சவன் டைரக்டர், அப்புறம் வந்து பார்த்திபன் சார், நட்பு தானே பார்த்திபன் சார், எல்லாருக்கும் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். அப்புறம் அவருக்கு அந்த கரண் ஸ்வான் ஆ சென்மார்க்ஸா, அவர் அழகாக பேசினார்.
5 ரூபா வச்சு ஸ்கூல் ஆரம்பித்தேன், இன்றைக்கி 18 கோடி சம்பாதிச்சேன் நான். அப்படியே எங்கப்பா நான் தான் சுகுமார்ட்டு சொன்னேன், பேசாமல் போய் ஸ்கூல் ஆரம்பிச்சேன் தான். ஏன்னா 5 அங்கே இடம் இருக்குது எனக்கு, அந்த இடத்துல ஸ்கூல் ஆரம்பிச்சு விட்ருவோம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப வருமானம் வருது. சரி ஓகே, தமாஷா சொன்னேன், நீங்கள் இதை வந்து மக்களுக்கு உதவி பண்ணுங்கள், நிறையா வருமானம் வந்தால் மக்களுக்கு உதவி பண்ணுங்கள். யாரும் எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, கையை சும்மா தான் கொண்டு போகணும். அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதில் ஒரு 30% மக்களுக்கு உதவி பண்ணுங்கள். புரட்சி தொழில் எம்ஜிஆர் அவர்கள் எப்போதுமே வந்து 2 பாக்கெட்டில் கையை விடுவார், அப்படியே அள்ளி கொடுத்துருவார், எண்ணி தான் பார்க்க மாட்டார். அதனால தான் இன்றைக்கும் அவர் இறந்து இத்தனை ஆண்டுகளும் இந்த மேடையில் நம்ம பேசுகிறோம், ஒவ்வொரு மேடையில் நம்ம பேசுகிறோம்னா புரட்சி தலைவர் அதுதான், பொன்மன செவ்வல், மக்கள் திலகம், எங்களின் எம்ஜிஆர், நம்மளின் எம்ஜிஆர் அவர். ஏன்னா அதை யாருமே மறக்கவே முடியாது, அந்த மாதிரி புரட்சி தலைவர். அது மாதிரி நீங்கள் எல்லாம் ஸ்கூலில் வருமானம் இந்த 7 குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்காங்க, சாப்பிட முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள். உங்களை நாங்கள் கையெழுத்து கொண்டு கேட்டுக்கிறோம். என்ன இவங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு, எனக்கு தெரியும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் திமுறு பிடிச்சோம் சி, சாரி சொன்னதை கேட்க மாட்டாங்க அதுதான். இல்லை அந்த 2 கோடி ரூபாய் யாருக்காவது ஒரு ஆசிரமம் கட்டி கொடுத்துருக்கலாம், இல்லை அந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்கலாம். ஓகே ஓகே, இனிமேல் வந்து உங்களுக்கே தெரியும் படம் பண்ணுவீங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படம் பண்ணுங்க, நீங்கள் போகவே மாட்டீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களா, நான் யார் என்று நிரூபிக்காமல் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் நீங்கள் நிரூபிப்பீங்க, இன்றைக்கி ஒன்றும் இல்லை, கற்றுக்கலாம். இப்போ எல்லோரும் கற்றுக்கிட்டு வந்ததில்லை, பிறந்த குழந்தை நடக்க முடியாது, கீழே கீழே உளுந்து கிழந்து வாரி தான் அப்படி தான் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த இது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும், நம்பிக்கை தான். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் ஜெயிக்காமல் போகவே மாட்டோம். பான் டு வின், பிறந்தது ஜெயிப்பதற்கே. அது நீங்கள் வந்து இன்றைக்கி சினிமாவுக்கு இப்போ வந்து பிறந்திருக்கீங்க, நிச்சயமாக நீங்கள் சினிமாவில் ஜெயிக்காமல் போகவே மாட்டீங்க, நிச்சயமாக ஜெயிக்காமல் போக மாட்டீங்க. உங்களை பற்றி எல்லோரும் பேசுவாங்க. இன்றைக்கி வந்து பாக்யராஜ் சார் உங்கள் பேரை சொல்ல போகிறாரு, அவர் சொல்ல போகிறார், நிச்சயமாக சொல்லுவார், உங்களை பற்றி சொல்லுவார், நிறைய ஐடியா பண்ணி வச்சுருப்பார் இருக்கும் சொல்லணுன்ட்டு, அது நிச்சயமாக சொல்லுவார். அதனால தான் நான் உங்களுக்கு அவருக்கு சொன்னேன், இது மாதிரி அவங்க கேட்கலன்னு நான் திருப்பி திருப்பி சொன்னேன். யார் ஏமாத்தினாலும் சரிங்க, அவன் தான் ஏமாந்து போவான். ஏமாறுற எவனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது, அவன் தான் ஏமாந்து போவான், நீங்கள் ஏமாறல. படம் பண்ணி நீங்கள் ஸ்டேஜில் உட்காந்துட்டீங்களா, அந்த டேரக்டர் உட்காந்தாரா, எங்கேயோ இருப்பார், கோர்ட்டுக்கு போனார் போயிட்டாரா, போக முடிஞ்சா, போலீஸ் போனார் போக முடிஞ்சா, முடியாது. அதுதான் அது வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட உண்மை இருந்துச்சு, நேர்மை இருந்துச்சு, நீங்கள் வந்து பண்ணனால நீங்கள் ஜெயிச்சுட்ருங்க, அவ்வளோதான். இந்த திருவாளர் பஞ்சாங்கம் படம் நிச்சயமாக சொல்கிறேன் வெற்றி படமாக இருக்கணும். இப்போ கூட ஏற்கனவே பிரச்சனை, அங்கே ஒரு மணி உங்களுக்கு டென்ஷன் ஆகி போச்சு, ஒரு பிபி வந்து ஒரு 200-300 தாண்டி போச்சு உங்களுக்கு, நான் தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தேன், இல்லை இல்லை அது எல்லாம் தான் சொல்கிறாங்க, ஆனால் வேலை நடக்க மாட்டேங்குது. நாங்கள் ஏன் எடிட்டர் வரல எனக்கு அந்த மாதிரி நேரத்தில் எடிட்டர் ஊருக்கு போகலாமா ஒரு, அதாவது இது அதாங்க பெப்சின்னு ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அந்த டைரக்டர் கூட பெப்சியில் மெம்பராக இருந்தாருன்னா அவர் இப்படி ஓடி இருக்க முடியாது, பெப்சியில் போய் கடுமையான தண்டனை வச்சுருப்பாங்க. ஆ இல்லை சொல்கிறேன், இல்லை அந்த ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டர் உங்களை ஏமாத்தினால 1 கோடி ரூபா அதுக்கு சொன்னேன். அதனால் நீங்கள் எல்லாமே வந்து எங்கள் பெப்சிலேருந்து பண்ணிங்கனாலே யாருமே ஓடி போக முடியாது, அதுக்குன்னு பெப்சிலாம் பயங்கர தண்டனை கொடுத்துருவாங்க. அப்படிலாம் ஓடி போனாலோ இல்லை வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு ஏமாத்தினாலோ இல்லை பணத்தை வாங்கிட்டு நான் 1 லட்சரூபா ஒரு ஃபைட் மாஸ் 1 லட்சரூபா வாங்குறாருன்னா இவருக்கு 5 லட்சரூபா பேசி 4 லட்சரூபா எடுத்துட்டு போயிட்டான் அந்த டைரக்டர். அது வந்து என்ன மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கான், குறிப்பாக ஜாக்குவார்த்தங்கிறது மட்டும் பார்த்துட்டு பார்த்துடாதீங்க. அந்த கேட்டு வரைக்கும் வந்திருக்காங்க, அந்த கேட்டு என் ரூம் வாசலில் அப்படியே தட்டி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நான் வந்து 4 வருஷமாக பழக்கம், என்னோட படம் பண்ணாமல் நான் சொன்னேன், என்னை கேட்காமல் பண்ணாதீங்க, கேட்காமல் பண்ணாங்க சொல்லிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் நீங்கள் 2 கோடி ரூபாய் இழந்து ஒரு கடை படம் பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கணும்னு மனசார வாழ்த்துறேன், மனசார வாழ்த்துறேன், இந்த படம் ஜெயிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சினிமாவுக்கு வரணும். அவர் சொன்னார், ஹீரோ சொன்னார், சங்கர் நாக்கா அனந்த நாக்கு, நான் சங்கர் நாக்குன்னு அவருக்கு டூ போட்டு போட்டேன், அவர் பேசுகிறது அனந்த நாக்குன்னா என்ன பேர், அது நாக்கு அப்படி. ஆ அதான் அவர் சொன்னார், அழகாக சொன்னார், யாருக்குமே பேலன்ஸ் இல்லைன்னு. அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கு சிரமம், அதனால் எங்கள் திரைத்துறை விட்டு நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும்னு உங்களை வந்து எல்லா சார்பும் கேட்டுக்கிறேன், நிச்சயமாக எல்லா சார்பும் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு நிறையா பத்திரிகை நண்பர்கள் வந்து நிறையா நல்லா எழுதுவாங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்களா உங்கள் கஷ்டத்தை, நீங்கள் அழுதிங்க, நான் பார்த்தேன் நான் கண்ணு, உங்கள் கண்ணு எப்படி கலங்கிச்சின்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சு நானும் அளந்த அந்த தம்பியும் பார்த்துட்டு சொன்னோம் நாங்கள், அது வந்து உண்மையானது. நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் குழந்தைங்கள நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க, அடிக்கடி ஃபாரினில் இருப்பீங்க, ஜெர்மனில் நீங்கள் போகவே இல்லை 9 மாதம், ஸ்கூலில் பார்க்கல, நான் சொன்னேன் ஸ்கூலில் பார்க்காம இருக்காருங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொன்னேன், இங்கேயே ஒரு வீடு எடுத்து இங்கேயே நீங்கள் தங்கியிருந்தீங்க 9 மாதம், எல்லாமே உங்கள் வெற்றி தான், முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, கவலைப்படாதீங்க. திருவாளர் பஞ்சாங்கம் எல்லா டெக்னீஷியனும் மிக அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்கள் முதற்கொண்டு அது மாதிரி சொன்னீங்க, தயாரிப்பில் யார் வேணாலும் வந்துடலான்னு, நீங்கள் யார் வேணால் வந்தால் தான் நஷ்டம் அடைஞ்சு போவாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க வந்தால் நஷ்டம் அடையாது.
இப்போ தேவர் இருக்காரு, எவ்வளோ படம் பண்ணார், என்னைக்கு தோத்தார் அவர்? ஆ முடியாது, பணம் வந்தால் பாதியில் போயிடுவாங்க நிறைய பேர். நீங்கள் பணம் இருந்தாலும் உங்களுக்கு திறமை இருக்கிறது தான். நீங்கள் படம் அன்றைக்கி முடிச்சு நீங்கள் பிரசாத் லேபில் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னா எதுக்கு? உங்களுக்கு திறமை இருக்குது. திறமை இல்லாமலாம் நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தாலும் சும்மா வேலைக்கு அது ஒரு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க அன்றைக்கி. அந்த தில்லு இருந்துச்சுல்ல உங்களுக்கு, அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவீங்க. எந்த கட்டத்துலையும் எங்கேயுமே வந்து விட்டுட்டு போவேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அது சில இதில் வாய் சொன்னால் கூட பழிச்சிடும்னு சொல்லுவாங்க, அதனால் அது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்த படமாக நீங்கள் என்ன படம் பண்ணுறீங்க? மேடல் அறிவிச்சுங்க. பொங்கல், பொங்கலுக்கு அறிவிக்கிறாங்களாம். அடுத்து ப்ரெஸ் மீட்டில் அறிவிப்பாங்க. நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எப்போதுமே நம்ம சொல்லுவோம், ஒரு தாயை மறக்காதீங்க நீ. அந்த தாய் அவங்க வந்து அவங்களும் ஒரு தாய், ஒரு கடவுளுக்கு நிகரானவங்க. ரெண்டு குழந்தைய விட்டுட்டு அவங்கள பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. ஒரு மாதம் தான் ஜெர்மனில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க இங்கேயே உட்காந்துருக்காங்கன்னா இந்த படம் நல்லா இருக்கணும். அந்த கரகரை வச்சுருக்க தாய் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கணும். தாய் சொல்லும், தந்தை சொல்லும், நிச்சயமாக நீங்கள் எந்த இடத்துலையும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி வந்து தண்ணி அடிக்கிற விஷயத்தை முதல்ல மறங்க. நீங்கள் ஒரு டைரக்டரை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு பெண் டைரக்டர், நீங்களும் அதில் ஒரு போலர் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருக்கீங்க. அதை நிச்சயமாக வைக்காதீங்க. ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே இன்றைக்கி தண்ணி அடித்தா ஒரு ஜாலின்னு நினைக்கிறாங்க. யாரோ சொன்னாங்க, அது தம்பி ஹீரோஸ் தம்பி சொன்னார், இல்லை நாங்கள் இப்போ பசங்கள்லாம் தம்மண் அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணி அடிப்போம் அப்படின்னு சொன்னார். அது பேசவே பேசாதீங்க. அது வந்து பார்க்குற சின்ன குழந்தைங்க தண்ணி அடிக்கிறது ஒரு ஹீரோயிசம்னு நினச்சிக்கிட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தண்ணி அடிக்கிறவன் ரவுடி, பொறுக்கி, கொள்ளக்காரன், கொலகாரன், புறம்போக்கு தான் தண்ணி அடிப்பான்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் அத்தனையிலும் இருக்கும். அதனால் எல்லாம் அந்த தண்ணி அடிக்கிற பயப்படுவாங்க, ஐயோ தண்ணி அடித்தா நம்ம கெட்டவன் சொல்லுவாங்கனே. ஆனால் அந்த ஹீரோக்களே தண்ணி அடித்து டான்ஸ் ஆடுற மாதிரி சீன் வைக்கிறதுனால சின்ன குழந்தைங்க வந்து தண்ணி அடிக்கிறது நல்லது போல் இருக்குது, ஜாலி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அத்தனை நாடி நரம்புகளும் கட்டுப்படும், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் அத்தனை கட்டுப்படும். 35 வயசில் கை கால் ஆடும், 40 வயசில் போயிடுவாங்க. அதனால் யாரும் தண்ணி அடிக்கிற சீன் தயவு செய்து சினிமாவில் வைக்காதீங்க. வேறு யாரோ வச்சுட்டு போடும், தயவு செஞ்சு சினிமாவில் வைக்கிறாங்க. கொண்டு இந்த உலகத்திலே தமிழ் மொழி சக்தியான மொழி, அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. நன்றி, வணக்கம்.